திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் பிரசாதமான லட்டு நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலந்தது என்ற குற்றச்சாட்டால் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அறங்காவலர் குழுத் தலைவர் கருணாகர் ரெட்டி கோவிலில் சூடம் ஏற்றி சத்தியம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி தேவஸ்தானம் வழங்கும் லட்டு பிரசாதத்தில் மாட்டுக் கொழுப்பு, பன்றிக் கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் கலக்கப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு வெளியிட்டார். இதன் பின்னணியில் தேசிய பால்வள மேம்பாடு வாரியத்தின் ஆய்வு அறிக்கையும் இதை உறுதி செய்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் லட்டு தயாரிக்க பயன்படுத்திய திண்டுக்கல் நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் சேர்த்தனர். இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் முன்னாள் அறங்காவலர் குழுத் தலைவர் கருணாகர் ரெட்டி திருப்பதி கோவிலில் சூடம் ஏற்றி நான் தவறு செய்து இருந்தால் என் குடும்பமே அழிந்து போகட்டும் என ஆவேசமாக சத்தியம் செய்தார். இதைக் காண காவல்துறையினர் உடனடியாக அவரை கைது செய்தனர். கருணாகர் ரெட்டியின் சூடம் ஏற்ற சத்தியம் திருப்பதி லட்டு விவகாரம் மீதான சர்ச்சையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இருமுறை திருப்பதி அறங்காவலராக இருந்த கருணாகர் ரெட்டி இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முறியடிக்க போராடி வருகிறார். ஜெகன் மோகன் ரெட்டி பிரதமருக்கு கடிதம் எழுதியதாகவும் விரைவில் உண்மை வெளிக்கொண்டு வரப்படும் என்ற எதிர்பார்ப்பு மத்தியில் இந்த விவகாரம் இன்னும் பல பரிணாமங்களை காணலாம். சுத்ர ராஜகீய மாட்டலும் மாட்லாடட்டம் நிஷித்தம் அபச்சாரம் அந்தட்டி பவித்ர புண்ணியக்ஷேத்திரமைனட்டுவண்டி நீ ஆலயம்லோ தேவதேவா நீ அன்ன பிரசாதாலல்லோ அத்தியந்த பவித்ரமைனட்டுவண்டி லட்டுலோ கலங்கிதமைனதனி கலுஷித ராஜகீய மனஸ்குலு அத்தியந்த தாருணங்கா பிரவர்த்திஸ்துன்னாரு. మీరు వద్దంటే ఆగేది ఉండదు. నేను గాని తప్పు చేసి ఉంటే నేను తప్పు చేసి ఉంటే నేను నా కుటుంబము సర్వనాశనమైపోవాలని వేచిలో నేను ఏ రకమైనటువంటి తప్పులు జరిగి ఉన్నా సర్వనాశనమైపోవాలని ఆ దేవదేవుణ్ణి ప్రార్థిస్తున్నా. గోవిందా నేను ఏ పరీక్షకైనా సిద్ధం. ఒక్క తప్పు చేసి ఉంటే నేతిలో నేను కలంకితమైనటువంటి పదార్థాలు కలిపి ఉంటే మా హయాంలో ఏ శిక్షకైనా సిద్ధం.